பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலம் அஸ்ஸாம் இயற்கை வளங்கள் நிறைந்த மாநிலம். அங்கே பிரம்மபுத்திரா நதியின் தென்கரையில் அமைந்திருக்கும் கவுகாத்தி நகரில் நீல் பர்வதம் எனும் மலை மீது அமைந்திருக்கிறது காமாக்கியா கோவில். சக்தி தேவியின் 51 சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமான தலம் இது. தன் மகளான தாட்சாயினிக்கும் தன் மருமகன் சிவபெருமானுக்கும் முறையான அழைப்பு விடுக்காமல் பெரும் யாகம் செய்கிறான் தட்சன். நியாயம் கேட்பதற்காக சென்ற தாட்சாயினியை அவமரியாதை செய்து விடுகிறான். இதனால் கோபம் கொண்ட தாட்சாயினி யாகம் நிறைவேடையாமல் அழியுமாறு சபிக்கிறாள். பிறகு அதே யாக தீயில் விழுந்து விடுகிறாள். தட்சனின் ஆணவத்தை அடக்கி அவனுடைய யாகத்தை அழிப்பதற்காக வீரபத்திரரை அனுப்புகிறார் சிவபெருமான். வீரபத்திரர் தட்சனின் யாகத்தை அழித்து அவன் தலையையும் கொய்து விடுகிறார். மனைவியின் உடலை தன் தோளில் போட்டுக்கொண்டு சிவபெருமான் ஊழி தாண்டவம் ஆடுகிறார். தட்சாயினியின் உடல் சிவபெருமானின் தோளில் இருக்கும் வரை அவரது ஊழி தாண்டவம் நிற்காது என்பதை அறிந்த விஷ்ணு தனது சக்ராயுதத்தை ஏவி தட்சாயினியின் உடலை துண்டாக்குகிறார். அந்த உடல் 51 துண்டுகளாக சிதறி பூமியில் விழுகிறது. சக்தி தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. 51 சக்தி பீடங்களில் முதன்மையானது மகா காமாக்கியா தேவி கோவில். தாட்சாயினியின் யோனி விழுந்த சக்தி பீடம் இது என்று புராணங்கள் கூறுகின்றன. தேவியின் அங்கம் விழுந்ததும் மலை நீல நிறமாக மாறியதாம். அதனால்தான் இந்த மலையை நீல் பர்வதம் என்றும் நீலாச்சல் என்றும் அழைக்கிறார்கள். தரையிலிருந்து 700 அடி உயரத்தில் மகா காமாக்கியா தேவியின் கோவில் வனங்கள் சூழ காணப்படுகிறது. தாட்சாயினியின் யோனி விழுந்த இடத்தில் விஸ்வகர்மா மூலம் கோவில் கட்டிய பிறகுதான் மன்மதன் இழந்த தன் உடலை திரும்ப பெற்றான் என்று கூறுகிறார்கள். இந்த கோவில் பற்றி வேறொரு புராண கதையும் வழங்கப்படுகிறது. தான் படைப்பு தொழில் செய்கிறோம் என்ற எண்ணத்தில் பிரம்மதேவருக்கு கர்வம் ஏற்பட்டது. பிரம்மதேவரின் ஆணவத்தை அழிக்க எண்ணிய தேவி தன் கூந்தலில் இருந்து கேசிகன் எனும் அசுரன் ஒருவரை உருவாக்கினாள். கேசிகனை கண்டு நடுநடுங்கிய பிரம்மதேவர் தேவியை சரணடைந்தார். தான் உண்டாக்கிய அசுரனை தானே சாம்பலாக்கி அழித்த தேவி அவனது சாம்பலை கொண்டு தனக்கு ஒரு கோவில் கட்டுமாறு பிரம்மதேவரை பணித்தாள். அதன்படியே பிரம்மதேவர் கேசிகனின் சாம்பலை கொண்டு நீலாத்ரி எனும் மலையை உருவாக்கி தேவிக்கு கோவில் கட்டினார் என்கிறார்கள். தேவியின் யோனி விழுந்த இந்த தலத்திற்கு காமரூபம், கரிஷேத்திரம், பிரக்ஜோதிஷபுரம், காமகிரி, காமயோனி மண்டலம், மகாமாயாஸ்தானம், நீலாச்சல், நீல் பர்வதம் என பல பெயர்கள் இருக்கின்றன. இந்த நீலாச்சல் மலையில்தான் மகா வித்யாக்கள் என அழைக்கப்படும் காளி, தாரா, திரிபுர சுந்தரி, புவனேஸ்வரி, பைரவி, சின்னமஸ்தா, தூமவதி, பகலாமுகி, மாதங்கி, கமலா என 10 தேவிகளின் கோவில்கள் இருக்கின்றன. இவற்றில் திரிபுர சுந்தரி, மாதங்கி, கமலா ஆகிய தேவிகளுக்கு காமாக்கிய கோவிலுக்கு உள்ளேயே சந்நிதிகள் இருப்பது கூடுதல் சிறப்பு. இந்த தலத்தில் இருக்கும் அம்பிகையை காமேஸ்வரி, காமரூபிணி, காமாக்கிய என்றெல்லாம் அழைக்கிறார்கள். இந்த திருத்தலத்தில் சக்தி தேவிக்கு உருவம் கிடையாது. தேவியின் யோனியே சக்தியின் வடிவமாக வணங்கப்படுகிறது. நீலாச்சல் மலை மீது ஏறினால் 3 பெரிய கோபுரம், அவற்றை சுற்றிலும் சிறிய 4 கோபுரங்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இந்த கோவில். கோவிலின் மேற்கு பகுதியில் பலிபீடம் இருக்கிறது. இங்கு தேவிக்கு தினமும் ஓர் ஆட்டை பலி கொடுத்து அதன் தலையை கருவறையில் வைத்த பிறகுதான் தினசரி நித்திய பூஜையை தொடங்குகிறார்கள். வருடத்தில் மகா நவமி அன்று எருமையை பலியிடுகிறார்கள். பலியிடப்படும் விலங்குகளின் கரியைத்தான் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள். அம்பிகையின் முக்கிய சக்தி பீடமாக இது விளங்கினாலும் பிரம்மன், சிவன், விஷ்ணு, கணேசன், ரதி தேவி, மன்மதன் ஆகியோரும் கோவிலில் வணங்கப்படுகிறார்கள். மன்மதனின் கட்டளையின் பேரில் காமாக்கிய கோவிலை கட்டிய விஸ்வகர்மாவின் சிலையும் இருக்கிறது. கோவிலின் கருவறை இயற்கையாக அமைந்த மலையின் குகைக்குள் இருக்கிறது. நீலாச்சல் மலையின் சிறிய ஊற்றில் நீர் வழிந்து ஓடியபடியே இருக்கிறது. அந்த ஊற்றில் நீருக்குள் மூழ்கியபடி தேவியின் யோனி பாகம் இருக்கிறது. 108 செம்பருத்தி மலர்களால் ஆன மாலையை தேவிக்கு பிரத்யேகமாக சுட்டி வணங்கி வேண்டிக் கொள்கிறார்கள். தேவியை வேண்டினால் மனதில் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. கல்யாண வரம் வேண்டுவோரும் சக்தி தேவியின் பீடத்தை வேண்டி வரம் பெறுகிறார்கள். தாந்திரிகர்களுக்கு முக்கியமான திருக்கோவில் இது. அவர்கள் பயிற்சியில் முதல் நாளையும் நிறைவு நாளையும் இங்குதான் மேற்கொள்கிறார்கள். அந்த அளவுக்கு சக்தி மிகுந்த கோயில் இது. கோவிலின் மிகவும் முக்கியமான பண்டிகை அம்பு பச்சி மேளா. அம்பு பச்சி மேளா என்பது பருவமழை நிறைவேறும் காலத்தில் தேவிக்கு நன்றி செலுத்தும் விதமாக 4 நாட்கள் கொண்டாடப்படும் பெரும் திருவிழா.
மாதந்தோறும் காமாக்கியா தேவியின் மாதவிலக்கு காலமான 3 நாட்கள் சக்தி பீடத்தை சிவப்பு வஸ்திரத்தால் மறைத்து விடுவார்கள். ஆனால் தமிழ் மாத கணக்குப்படி ஆனி மாதம் வரும் மாதவிலக்கு நாட்களில் மட்டும் சக்தி பீடத்தில் வழிபாடுகள் நடைபெறும். அன்றைய தினம் பக்தர்களும் யோகிகளும் ஆயிரக்கணக்கில் வந்து தேவியை வழிபடுகின்றனர். கும்பமேளா திருவிழாவை போன்றே அம்பு பச்சி மேளாவும் மிகவும் பிரசித்தி பெற்றது. திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் நதியில் நீராடினால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே அளவு பலன்கள் அம்பு பச்சி மேளா அன்று தேவியின் யோனி பீடத்தை வணங்கினால் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. அம்பு பச்சி மேளா ஜூன் மாதம் 21 அல்லது 22 தொடங்கி 4 நாட்கள் நடைபெறுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த குறிப்பிட்ட நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி தேவியை தரிசிப்பார்கள். வட மாநிலங்களில் பிரபலமாக உள்ள நிர்வாண நாகா சாதுக்கள் ஆயிரக்கணக்கில் அம்பு பச்சி மேளா திருவிழாவில் கலந்து கொண்டு காமாக்கியா தேவியை வழிபடுகிறார்கள். பக்தர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் தரிசிக்க வேண்டிய தலம் இது. நேரில் சென்று வழிபட முடியாவிட்டாலும் சக்தி தேவியை மனதினால் நினைத்து அவள் பாதங்களில் சரணடைந்து அவளது பேரருளை பெறுவோம். நன்றி.